நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் சரிங்களா டூ புக்ஸ் ஆஃப் மாஸ் கேஜி ஒன் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஈச் சரிங்களா அப்போ ரெண்டு புக்ஸுமே வந்து ஒவ்வொரு கேஜி வந்து மாஸ் இருக்குது கெப் அந்த டேபிள் ரெண்டு புக்குமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து டேபிள் மேலே வச்சுருக்குறாங்க அதாவது ஒன் ஓவர் த அதர் ஓகேங்களா அந்த கோஆஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அந்த எவ்ரி பேர் இஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒவ்வொரு பேருக்குமே வந்து கோஃபிஷன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மியவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க த லோயர் புக் இஸ் புல்ட் வித் ஏ அரிசாண்டல் ஃபோர்ஸ் எஃப் சரிங்களா கீழே இருக்கக்கூடிய புக்கை வந்து எஃப் ஃபோர்ஸில் வந்து இழுக்கிறாங்க சரிங்களா அப்படி இழுக்கும் போது த மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஃபார் விச் ஸ்லீப் அக்கர்ஸ் பிட்வீன் தி டூ புக்ஸ் அதாவது அந்த ஸ்லீப் அக்கர் ஆகிறதுக்கு மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இதோட டயக்ராம்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ட்ரா பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு புக்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு புக்ஸ் வந்து இதற்கு மேலே வந்து இருக்குது அவங்க ரெண்டுமே வந்து சேம் வெயிட் தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கேஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து எஃப் ஃபோர்ஸ் வந்து அரிசாண்டலாக வந்து இழுக்கிறாங்க அதுவும் ஃப்ளோர்ஸில் வச்சுருக்குறாங்க இந்த புக்ஸு ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு பேருக்குமே வந்து அதோட கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதாவது மியூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துலையும் கோஃபிஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஓகேங்களா இதோட மாஸ் வந்து நம்மளுக்கு ஒன் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதோட மாதம் ஒன் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க சரிங்களா இதிலிருந்து மெயினான ஒரு விஷயம் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிராவிட்டி கிராவிட்டியோட வேல்யூஸ் வந்து நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் இன்கேஸ் ஆஃப் கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டாக இந்த வேல்யூவை மட்டும்தான் எடுத்துக்கணும் வேறு எந்த வேல்யூவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இன்கேஸ் ஆஃப் நம்மளுக்கு இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராவிட்டியோட வேல்யூஸ் வந்து அவங்க டைரக்டாக கொடுக்கல சரிங்களா அதனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக டென் மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சொல்லிங்களா ஏன் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கேல்சி யூஸ் பண்ணாமே வந்து டக்குன்னு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஆன்சர்லேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் வந்து வேரியேஷன் இருக்கும் நம்ம அதை கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா கொஷினில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இதை மட்டும்தான் எடுத்து எதே கொஷினில் கொடுத்தாலும் கொஷினில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கணும் இன்கேஸ் ஆஃப் கொஷினில் கொடுக்கல அப்படி பட்சத்தில் நம்ம கேல்குலேஷன் பர்பஸுக்காக டென் மீட்டர் பர் செகண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போது இதோட வெயிட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா டென் நியூட்டன் அப்போது வெயிட் வந்து எவ்வளோ ஆக்ட் இருக்குது அப்படின்னா டென் நியூட்டன் ரெண்டு புக்குமே வந்து டென் டென் நியூட்டன்ஸ் வந்து வெயிட் ஆக்ட் ஆகிருக்கு ஏன்னா வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் ஃபோர்ஸ் ஸோ ஒன்று இன்ட்டு பெருக்கள் கிராவிட்டி ஜி டென் ஸோ நம்மளுக்கு டென் நியூட்டன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா இதில் மெயினான விஷயம் எப்போவுமே வந்து ஃப்ரிக்ஷன் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் வந்து கிளியராக வந்து வரைஞ்சிருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய புக்ஸை ட்ரா பண்ணியிருக்கிறோம் மேலே இருக்கக்கூடிய புக்ஸையும் ட்ரா பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின் அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம ஆல்ரெடியே வந்து ஃப்ரிக்ஷன் தீரி பார்க்கும் போது எல்லா தீரீஸுமே வந்து பார்த்துருக்குறோம் இன் கேசஸ் டவுட்டாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் அந்த வீடியோவை போயிட்டு செக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா இப்போது பாடி டயக்ராம்ஸ் வந்து ரெண்டு புக்ஸை வரைஞ்சிச்சு ரெண்டு புக்ஸோட வெயிட் எப்பயுமே வந்து டென் நியூட்டன் கரெக்ட்ங்களா வெயிட் டென் நியூட்டன் கொஷின் கொடுத்துட்டாங்க வெயிட் எப்போயுமே வந்து டவுன் ஆக்ட் ஆக போகுது வெயிட் வந்து டவுன் வேர்ட்ஸில் டென் நியூட்டன் ஆக போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கேட்டங்களா நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து எஃப் கொஷினில் கொடுத்துட்டாங்க இதை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க இதை அப்படியே வச்சுப்போம் கரெக்ட்ங்களா இப்போது இந்த புக்கை பிடிச்சி இழுக்கிறோம் கரெக்ட்ங்களா அப்போ இந்த புக்கை பிடிச்சி போது இந்த சைடில் மூவ் ஆக போகுது இந்த புக்கு வந்து இந்த சைடில் மூவ் ஆக போகுது அதோடய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்போது இந்த சைடில் மூவ் இருக்கும் கரெக்ட்ங்களா அப்போது இந்த சைடில் அதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் மூவ் ஆகிட்டுருக்கும் நம்ம எக்ஸாம்பிள் இதை ஃபஸ்ட்டு பாடின்னு எடுத்துப்போம் இதை செகண்ட் பாடின்னு எடுத்துப்போம் சரிங்களா அதனால் எஃப் டூ இந்த சைடில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் இருக்கு சரிங்களா இப்போது இந்த புக்கு நகரும் போது இங்கே மேலே இருக்கக்கூடிய புக்கு வந்து அதே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது கேட்டங்களா இந்த ஃப்ரிக்ஷன் இந்த கோபிஷன்டா தான் அது நகரப்போகுது கேட்டங்களா அப்போது இதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு சேம் டைரக்ஷன்ஸில் இருக்கும் அதாவது இது மூவ் ஆக போகிறது கிடையாது இது மூவ் ஆகும்போது இதே இடத்துல இருக்குது அப்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் மூவ் ஆகுற மாதிரி தெரியும் ஸோ நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து இந்த சைடில் மூவ் ஆக போகுது அதாவது இந்த சைட் எஃப் ஒன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாடின்னு எடுத்துருக்கிறதுனால எஃப் ஒன் சரிங்களா இதுதான் மெயினான விஷயம் சரிங்களா இப்போது நார்மல் ஃபோர்ஸஸ் வரையலாம் எப்பொழுதுமே வந்து வெயிட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது தான் வந்து நார்மல் ஃபோர்ஸஸ் இப்போது இதுக்கு நார்மல் ஃபோர்ஸஸ் வரையும் போது என் ஒன்று எடுத்துப்போம் இதுக்கு நார்மல் ஃபோர்ஸஸ் வரையும் போது என் டூன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் ஓகேங்களா இப்போது எப்பொழுதுமே வந்து நியூட்டன் தேர்டில் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸஸுக்கும் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கும் ரெண்டு பாடி அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த இடத்துல ரெண்டு பாடிஸ் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அதாவது எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதே சேம் இதே அளவு உள்ள நியூட்டன் அதாவது நார்மல் இந்த சைட்லேயும் ஆக்ட் ஆகும் அதுதான் அப்போசிட் டைரெக்ஷன்ஸ் அதாவது என் அமௌண்ட்டு உள்ள இந்த நார்மல் ஃபோர்ஸஸ் இங்கேயும் ஆக்ட் ஆகியிருக்கோம் அதை ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கேயும் இந்த இடத்துல ஆக்ட் இருக்கும் அதனால் அதே மாதிரி தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் இங்கேயும் ஆக்ட் ஆகிட்டுருக்கும் போது இந்த புக்கில் அப்போசிட் டைரெக்ஷனில் இந்த இடத்துல இதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கும் எஃப் ஒன் இதோட நார்மல் ஃபோர்ஸஸ் என் ஒன் ஓகேங்களா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸே வந்து சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம் இப்போது ஃபஸ்ட்டு அப்ஜெக்டை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு அப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒய் டேரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை ஈக்குவல் பண்ணுவோம் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா இக்லிபிரியத்தில் இருக்குது ஸோ வந்து நம்ம ஒய் டேரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இந்த சைடில் கீழே வருது இந்த சைடில் மேலே போகுது கரெக்டுங்களா அப்போது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ டேரெக்டாகவே நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஒன் நார்மல் ஃபோர்ஸஸ் வந்து டென் நியூட்டர் கரெக்டுங்களா நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னாவே ஃபார்முலா தெரியும் மியூ இன்ட்டு நார்மல் இந்த இடத்துல ஒன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஒன்றுன்றதுனால ஒன் நம்மளுக்கு மியோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ டென் ஸோ த்ரீ நியூட்டன் எஃப் ஒன்னோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு த்ரீ நியூட்டன் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு கண்டலா இப்போது செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அதே மாதிரி ஒயில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என் ஒன் ப்ளஸ் டென் நியூட்டன் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ வந்து நம்ம ஈக்குவல் பண்ணும் போது இல்லை இன்கேஸ் ஆஃப் மைனஸ் போட்டாலும் சரி நீங்கள் நம்மளுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கும்போது இந்த இடத்துல மைனஸ் வரும் ஈக்குவல் டு ஜீரோ போடும்போது அந்த சைடில் போவோம் சரிங்களா இங்கே எந்த கன்ஃபியூஷனும் பண்ண தேவையில்ல ஸோ என் டூ இல்லை இப்போ நம்ம எங்களுக்கு என் ஒன்னோட வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி தெரியும் டென் நியூட்டன் அப்போது டென் ப்ளஸ் டென் என் டூவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா டொண்ட்டி இருபது நியூட்டன் வந்து என் டூவோட வேல்யூஸ் வந்து கிடைக்குது கரெக்ட்ங்களா அதே மாதிரி எஃப் டூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ இன்டூ என் டூ மியூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ என் டூவோட வேல்யூ டுவெண்ட்டி ஸோ வந்து நம்மளுக்கு சிக்ஸ் நியூட்டன் எஃப் டூவோட வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு இப்போது சமேஷன் ஆஃப் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆப்ஜெக்ட் டூக்கு எஃப் ஒன் சேம் டைரக்ஷன் அதாவது எஃப் டூ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எஃப் ஸோ எஃப் சரிங்களா நம்மளுக்கு கொஷின்ஸில் எஃப் தான் எவ்வளோ வேல்யூன்ஸ்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க எஃப் ஒன்னையும் எஃப் டூவையும் கூட்டினோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு எஃப்ஓட வேல்யூஸ் ஸோ எஃப் ஈக்குவல் டு எஃப் ஒன்னோட த்ரீ எஃப் டூவோட வேல்யூ சிக்ஸ் ஸோ நைன் நியூட்டன் தான் வந்து ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ ஓகேங்களா அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் நைன் அதாவது கொஷின்ஸில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ சரிங்களா மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஃபார் விச் ஸ்லிப் அகஸ் பிட்வீன் தி டூ புக்ஸ் இந்த ஃபோர்ஸை மினிமமாக எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது நகரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் யூட்டன் அமௌண்ட் உள்ள ஃபோர்ஸை கொடுக்கும்போது தான் வந்து நகரும் சரிங்களா இன் கேஸ் ஆஃப் நம்ம ஆப்ஷனில் நைன் இல்லை அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக வந்து ஒன் பாயிண்ட் நைன் சம்திங் எக்ஸஸ்ஸாக எடுத்திருப்போம் கிராவிட்டி கரெக்ட்லாம் அதனால சும் நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் சம்திங்கில் ஆன்சர் இருக்கலாம் சரிங்களா இல்லை அப்படின்னாலும் மேஜராக இதுக்கு நியர்பை நைனுக்கு நியர்பையை தான் வந்து ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மெயினான விஷயம் ஃப்ரிக்ஷன் இருந்து தீரியை நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம்ஸை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன் கேஸ் ஆஃப் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி ஒரு பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்